हाय नमस्कार एल्लारुम रोम्ब नल्ला इरुक्कींगा निनैक्किरेन नींगा वंदु उंगलुक्कु ग्रे हेयर नरमुडी प्रच्चनै इरुंदुदुन्ना अदुक्कु नैरिया रेमेडीज वंदु नींगा ट्राई पण्णिरुपींगा एर्कनवे इदुल सिल रेमेडीज पार्त्तींगन्ना सिलरुक्कु वर्क आगुम सिल रेमेडीज वंदु एल्लारुक्कुमे सूट आगुरदु इल्ल आना நீங்க கருப்பு எள்ளு இருக்கு இல்லையா அத வந்து இந்த ஸ்பெஷல் ஃப்ளவர் இந்த பூவோட சேர்த்து நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படினா உங்களோட நரமுடியை பெர்மனன்ட்டா நீங்க வந்து போக்கலாம் நரமுடி வெள்ளை முடி இருக்கு இல்லையா அது வந்து டார்க் கலருக்கு அந்த ஹேர் ரூட்ஸ்ல இருந்து மாறும் இந்த காலகட்டத்தில் இருக்கிற லைஃப் ஸ்டைல் சாப்பாடு இது எல்லாத்துனாலியும் நிறைய பேருக்கு வந்து இளநரை பிரச்சனை இப்ப சின்ன வயசுலயே வந்துடுது அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்களோட கிரே ஹேரை பெர்மனன்ட்டா ரிவர்ஸ் பண்ணி பிளாக்கா மாத்துறதுக்கு இது சூப்பரான நேச்சுரல் ரெமெடி இதோட சேர்த்து இது நம்மளுடைய ஹேர் ரூட்ஸ் இருக்குல்ல அது ரொம்பவே ஸ்ட்ரெngthen பண்ணும் நல்ல ஸ்ட்ராங் ஆக்கும் அதனால நமக்கு ஹேர் வந்து அடர்த்தியாவும் நீளமாவும் ஃபாஸ்டாவே வளரும் இந்த ஸ்பெஷல் ஹேர் ஆயில் வந்து நம்ம வீட்லயே எப்படி தயாரிக்கிறதுன்னு காட்றேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணி மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நரமுடியை ட்ரீட் பண்ணி அத கருப்பா மாத்துறதுக்கு இது ரொம்ப சூப்பரான எஃபெக்டிவ் ஹோம் ரெமெடி இது ஏனா இதுல நம்ம யூஸ் பண்ற இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே 100% நேச்சுரல் இன்கிரிடியன்ட்ஸ் அதோட சேர்த்து ரொம்ப பவர்ஃபுல் இன்கிரிடியன்ட்ஸும் கூட இதுல என்னெல்லாம் இன்கிரிடியன்ட்ஸ் தேவைன்னு நான் முதல்ல காட்டிடுறேன் இதுல நம்ம யூஸ் பண்ண போற ஸ்பெஷல் பூ வந்து செம்பருத்தி பூ ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் ஏனா இதுல தான் வந்து நிறைய மெலனின் எக்கச்சக்கமா இருக்கு இது அது நம்ம ஹேரை வந்து கிரே ஹேரை ரிவர்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே முக்கியம் இந்த ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி இருக்கு இல்லையா அதை நீங்க க்ரஷ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் அதுல ஒரு மாதிரி ஜெலாட்டினஸா இருக்கும் அப்படியே கையில கொலகொலன்னு ஒட்டும் அந்த கொலகொலப்பு தன்மை இருக்கு இல்லையா அது வந்து நம்மளுடைய முடியை திக்கா வளக்குறதுக்கும் ஸ்ட்ராங்கா வளக்குறதுக்கு ரொம்பவே முக்கியமான சத்து இது நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் இந்த செம்பருத்தி பொடி எடுத்துக்க போறேன் நீங்க ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் இருந்ததனா ஒரு 6 பூ எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ் பூ எடுத்துக்கோங்க உங்களுக்கு பொடிக்கு லிங்க் வேணும் அப்படினா இந்த வீடியோக்கு கீழ நான் இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாத்துக்குமே லிங்க் தரேன் அதுக்கு அப்புறம் வந்து நான் கருப்பு எள்ளு எடுத்துக்க போறேன் நீங்க கருப்பு எள்ளு தான் இதுக்கு யூஸ் பண்ணனும் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணாதீங்க ஏனா கருப்பு எள்ளுல தான் வந்து மெலனின் சத்து நிறைய எக்கச்சக்கமா அதுல இருக்கு அதுக்கு தான் வந்து நம்மளுடைய முடியோட அந்த கருப்பு கலரை திரும்ப கொண்டு வர தன்மை அதுக்கு தான் இருக்கு நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இந்த Black Sesame Seeds கருப்பு எள்ளு இந்த ரெசிபிக்கு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நான் கரிசலாங்கண்ணி பவுடரும் யூஸ் பண்ண போறேன் இது வந்து பிரிங்கராஜ் பவுடர் அப்படினு கிடைக்கும் இதுக்கும் நான் கீழ லிங்க் தரேன் இது வந்து கரிசலாங்கண்ணி 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி ஆம்லா பவுடர் எடுத்துக்க போறேன் இந்த கரிசலாங்கண்ணி நெல்லிக்காய் இந்த ரெண்டுமே வந்து ட்ரெடிஷனல் ரெமெடிஸ் நம்மளுடைய கிரே ஹேரை கருப்பாக்குறதுக்கு இந்த ஹேர் ஆயிலை வந்து நம்ம ஒரு இரும்பு பாத்திரத்துல தான் காய்ச்சணும் அதுதான் வந்து ட்ரெடிஷனல் மெத்தட் இதுல ஆனா உங்ககிட்ட இரும்பு கடாய் இந்த மாதிரி இல்லைன்னா நீங்க ஒரு ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கோங்க ஆனா வந்து அலுமினியமோ இல்லனா நான்ஸ்டிக் பாத்திரமோ யூஸ் பண்ண வேண்டாம் இதுல முதல்ல வந்து ஒரு 250 ml கோகனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் இந்த panல எடுத்துக்க போறேன் இங்க வந்து ரொம்ப கோல்டா இருக்கு வெதர் அதனால கட்டி ஆயிடுச்சு இது மெல்ட் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த தேங்காய் எண்ணெய் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து அதுல செம்பருத்தி பொடி கரிசலாங்கண்ணி பொடி அப்புறம் நெல்லிக்காய் பொடி மூணையும் போட்டுக்கலாம் இத முதல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா boil பண்ணிக்கலாம் இதோட வந்து கருப்பு எள்ளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கருப்பு எள்ளு வந்து 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்றேன் அதாவது செம்பருத்தி கருப்பு எள்ளு இந்த ரெண்டும் ஒண்ணா சேரும்போது நம்மளுடைய கிரே ஹேரை கருப்பா மாத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் இந்த காம்பினேஷன் இத வந்து ஒரு 8ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க இது கூல் ஆகட்டும் இந்த oil வந்து சூடா இருக்கும்போதே அது மேலே ஏதாவது lid போட்டு மூடாதீங்க ஏன் அப்படினா அப்படி நம்ம மூடினோம் அப்படினா அந்த oilல இருந்து வர ஹீட் இருக்குல அந்த steam ஆவி வரும் அந்த ஆவி நம்ம மூடும்போது அது தண்ணி droplets உருவாகி அந்த தண்ணி வந்து oilல விழுந்ததுன்னு வெச்சுக்கோங்களே oilோட shelf life குறஞ்சிடும் சீக்கிரம் oil கெட்டு போய்டும் இந்த ஹேர் ஆயில் வந்து இதே இரும்பு பாத்திரத்துல 2 நாளைக்கு இப்படியே விட்டுடுங்க இந்த இதுதான் வந்து ட்ரெடிஷனல் மெத்தட் இது ஏன் இந்த மாதிரி பண்றோம் அப்படினா இதுல இருக்கிற மினரல்ஸ் இன்னுமே ரொம்ப ஜாஸ்தியாகும் 2 நாள் கழிச்சு இந்த ஆயிலை நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு ஜார்ல ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கோங்க இது 6 மாசம் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இந்த ஹேர் ஆயிலை வந்து நீங்க ரெகுலர் ஹேர் ஆயிலாவும் யூஸ் பண்ணலாம் ஆனா இப்பல்லாம் வந்து டெய்லி யாரும் ஆயில் தேய்க்கிறது இல்ல ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ இல்ல ஆபீஸ்க்கோ வந்து ஆயில் தேய்ச்சிட்டு போறதை யாரும் விரும்பறது இல்ல அவ்வளவா சோ அட்லீஸ்ட் வாரத்துல 3 நாள் நீங்க தேய்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் இது எப்பல்லாம் நீங்க யூஸ் பண்ணணுமோ அப்ப வந்து லைட்டா இத வந்து ஹீட் பண்ணிக்கோங்க ஆயிலை முதல்ல அதுக்கு அப்புறம் வந்து நல்லா தலையில மசாஜ் பண்ணிக்கோங்க அந்த அந்த மாதிரி மசாஜ் பண்றதுனால blood circulation நல்லாவே ஜாஸ்தி ஆகும். இது நைட் ஃபுல்லா ஹேர்ல இருக்கட்டும், அப்படியே விட்டுடுங்க நைட் ஃபுல்லா. காலையில வந்து நல்ல ஹெர்பல் ஷாம்பு போட்டு இல்லனா சீகக்காய் போட்டு இத வாஷ் பண்ணிடுங்க. இத நீங்க வாரத்துல மினிமம் 3 தடவை பண்ணீங்க அப்படினா ஒரு 2 வாரத்திலேயே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் தெரியும். ग्रे हेयर திரும்பவும் கருப்பா மாத்துறதுக்கு இது சூப்பரான நேச்சுரல் ரெமெடி. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பா ரிசல்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க फ्रेंड्स ஓட ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு Subscribe பண்ணிடுங்க. थैंक्स. बाय.